டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து முக்கியமான வினாக்களை உங்களுக்கு முழுமையாக டிஸ்கஷன் பண்ண போகிறேன். கொடுக்கப்பட்ட 4 வினாக்களுக்கும் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், ராஜாராம் மோகன் ராயின் காலம். ஸோ 4 ஆப்ஷனுக்கு விளக்கம் சொல்லுவேன், பொறுமையாக இருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட்டு ஒரு பேனாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சரியான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இப்போ டிக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், 1772-1833. சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன், 1817-1905 அப்படிங்கிறது யாரோடைய காலம் அப்படின்னா தேவேந்திரநாத், சரிங்களா, தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய காலம். பி ஆப்ஷன் 1838-1884 வந்து, ஸோ பி ஆப்ஷனுக்கான விளக்கம் என்னென்னா கேசவ சந்திர சென் அவருடைய காலம். டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டூரங். ஸோ அவங்களுடைய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தடுத்த வினாக்கள் நம்ம பயிற்சி செய்யக்குள்ள கண்டிப்பாக அதனுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொறுத்துக்கை, சரியான பொறுத்துக்கை எது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம். ஜோதிபா பூலே, வைகுண்டோ சுவாமி, நாராயணகுரு, ராஜாராம் மோகன் ராய், இவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ சரியாக மேட்ச் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சரியான ஆன்சரை வந்து நான் டிக் பண்ணி காட்டுறேன். ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலாக புனே. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது எக்ஸாமில். இவருடைய முக்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம் கிரி, சரிங்களா, அப்படிங்கிற நூல் யாருடையதுன்னா ஜோதிபா பூலே. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. அதாவது இவருடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் பெண்களின் மேம்பாட்டிற்காகவும் பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக இவர் வந்து மகாராஷ்டிராவில், அதாவது புனே தலைநகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1827 பிறந்திருப்பார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக் க்வெஷ்சன்ஸ், நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்தது வைகுண்ட சுவாமி. வைகுண்ட சுவாமி அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலாக தமிழ்நாட்டை சார்ந்தவர். நாராயணகுரு அப்படிங்கிறவர் கேரளாவை சார்ந்தவர். ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவங்க வங்காளம். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆன்சர் வந்து சரியாக பொருத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது சில முக்கியமான சீர்திருத்த தலைவர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஸோ வைகுண்ட சுவாமியை நம்ம வந்து முக்கியமாக பார்க்கலாம். அதே போல் ராமலிங்க அடிகளை வந்து நம்ம முக்கியமாக பார்க்கலாம். அயோத்திதாசரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தலைவர்கள். கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாராயணகுரு பார்க்கலாம். அப்புறம் ஐயங்காளி அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் ஆக்சுவலாக கேரளா, ஏன்னா கேரளாவை சார்ந்த முக்கியமான தலைவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கக்குள்ளே முழுமையான மதிப்பெண்ணை நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துடலாம். சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு தேர்வுகளில் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, சரியான ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லாவே. ஆப்ஷன் பி 1829. அப்போது ஏ ஆப்ஷன் 1828 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் நிறுவிய ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, பிரம்ம சமாஜம் தொடங்கிய ஆண்டு. சரிங்களா? ஆக்சுவலாக தேதியோடு பார்க்கக்குள்ள August 20 சொல்லலாம். 1833 பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான தலைவரான ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்த ஆண்டு.
இறந்த ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இயர் தான். என்ன அப்படின்னா கேசவ சந்திரசென், சரிங்களா, கேசவ சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு, இணைந்த ஆண்டு, சரிங்களா. ஓகே, நாலு ஆப்ஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஆதி பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ சரியான பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் சொல்லலாம். ஸோ அப்போது ஏ ஆப்ஷன் ஆத்மராம் பாண்டூரங் அப்படிங்கிறவங்க வந்து எதை தோற்றுவித்தாங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம், சரிங்களா. எந்த வருஷம்? 1867. தயானந்த சரஸ்வதி நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஆரிய சமாஜம். எந்த வருஷம்? 1875. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக அவருடைய முக்கிய சீடர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1836 இவருடைய காலம், 1886 காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய முக்கிய சீடர் தான் நம்மளுடைய விவேகானந்தர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. யார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தேன்னா வெரி குட், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தயானந்த சரஸ்வதி. ஆல்ரெடி தயானந்த சரஸ்வதி யார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆரிய சமாஜம் 1875 தொடங்கியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ இவர் பல்வேறு கோட்பாடுகளை பின்பற்றியிருப்பார். அதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன். யார் சொல்கிறா வேதங்களுக்கு திரும்புக என்று இந்த கொட்டேஷனை சொன்னது? தயானந்த சரஸ்வதி. அது மட்டும் இல்லாமல் சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து ஆரிய சமாஜத்தோட மிக முக்கியமான ஒரு இயக்கம். சுத்தி மூமெண்ட் அல்லது சுத்தி சடங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சுத்தி என்னங்கிறது என்னென்னா, இஸ்லாமியத்திற்கும் அதாவது முஸ்லீமாகவும் கிறிஸ்தவராகவும் கன்வெர்ட் ஆன இந்துக்களை மீண்டும் வந்து இந்துக்களாக மாற்றுவது தான் இந்த இயக்கத்தோட முக்கிய தன்மை. ஆரிய சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 1893 நல்லா புரிஞ்சுக்கோ, 1893 இரண்டாக பிளந்திருக்கும், இரண்டாக பிரிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் ஆக்சுவலாக எங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கல்கத்தா. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தாவில் இருந்த ஒரு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கோயில் பூசாரி, சரிங்களா. என்ன கோயில் அப்படின்னு ஒரு கேட்டால் காளி கோயில், காளி தெய்வம். தீவிர பக்தராக இருந்திருப்பார். இவருடைய முதன்மை சீடர் தான் நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர். சி ஆப்ஷன் பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடராக சொல்லப்படுகிறார். இவரை பற்றி பார்க்கக்குள்ள நமக்கு வந்து இவருடைய காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. 1863 1902. ஸோ இது இடைப்பட்ட காலத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. 1893 சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல மிக முக்கியமான ஒரு உரையை ஆற்றியிருப்பார். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த நினைவுகள் வந்து நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நமக்கு நினைவு கூர்ந்திருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வேறு என்ன முக்கியமானது அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஆல்ரெடி காளி தெய்வத்தை வணங்குவார். ஆக்சுவலாக அவர் இறந்த வருஷம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால்,
1886 இறந்திருப்பார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன், அவர் யார் அப்படின்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே மிக முக்கியமான பர்சனாலிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியும் கூட. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா, பிரம்மஞான சபை. ஆக்சுவலாக இது வந்து எங்கே உருவாக்கப்படுகிறதுனா அமெரிக்கா, யூஎஸ்ஏ, 1875. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அடையாருக்கு மாற்றப்படுகிறது. எப்போது மாற்றப்படுகிறது அப்படின்னா 1886, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிற இந்த அமைப்பு, ஆல்காட், அவங்க உருவாக்கிய ஆல்காட் இறப்புக்கு பின்னர் அதனுடைய தலைவராக யார் வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், மிக முக்கியமான பர்சனாலிட்டி அன்னி பேசன்ட். அன்னி பேசண்ட்டை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். அவங்க இயற்றிய முக்கிய செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது நியூ இந்தியா மற்றும் காமன்வீல், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவங்களுடைய செய்தித்தாள்கள். யாரோடையது? அன்னி பேசண்ட்டோடையது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிசி எக்ஸாமன் அண்ட் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்எஸ் பப்ளிகேஷன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியில். ஸோ கொஷின் பேங்க் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. போலீஸுக்கான மாடல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.